வணக்கம். இன்றைய பத்தரை மணி செய்திகள். பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது நேற்று பிரிபூமியின் இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் மக்களிடையே உரை நிகழ்த்துகையில், பாகிஸ்தான் அரசு என்றும் இஸ்லாமின் புகழையும் மார்க்க கொள்கைகளையும் எப்பொழுதும் நிலைநிறுத்தும் என்று உறுதியளித்தார். மக்களிடையே சிலரால் பரப்பப்பட்டு வரும் பொய்ப் பிரச்சாரம் நாட்டின் ஒருமைப்பாட்டை குலைக்கும் என்றும், மக்களிடையே இன கலவரத்தை தூண்டும் வகையிலும் இந்த பொய்கள் இருப்பதாகவும் அவர் கவலை தெரிவித்தார். மக்களுக்கு பாகிஸ்தான் செயல்பாடுகள் இஸ்லாமின் கொள்கைப்படியே நடைபெறுவது நன்றாக தெரியும் என்றும், பாரிஸ்தான் அரசு இஸ்லாமை போற்றுவதாக கூறி அவர்கள் மார்க்கத்துக்கு எதிரான செயலில் ஈடுபட்டதை மக்கள் கண்கூடாக கண்டனர் என்றும் கூறினார். இஸ்லாம் அனைவரையும் ஒன்றே போல் நேசி என்று கூறியுள்ளதாகவும், மனிதர்களை நேசிப்பவர்களே உண்மையான மார்க்கத்தை உயர்த்துபவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பாகிஸ்தான் அரசு மார்க்கம், அரசியல் அமைப்பு மற்றும் மனித நேயம் இதை அடிப்படையாக கொண்டே செயல்படும் என்றும், யாருடைய உரிமைகளோ உணர்வுகளோ பாதிப்படையும் வகையில் அரசின் செயல்பாடுகள் இருக்காது என்றும் அவர் தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் அரசியல் சார்ந்து இயங்க கூடாது என்றும், அவர்கள் எப்பொழுதும் மக்கள் நலனிற்காக பணிபுரிய வேண்டும், மாறாக அவர்கள் அரசியலில் ஈடுபட்டால் அது ஊழல் செய்யவும் ஊழல் செய்பவர்களுக்கு துணை புரியவுமே உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் நாட்டு பற்றுடனும் அமைதி வாழ்க்கை வாழ்வதே பாகிஸ்தானின் லட்சியம் என்றும், மக்கள் அதை உணர்ந்ததாலேயே தங்களை தேர்ந்தெடுத்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார். யாங்தி பெர்துவான் அகோங் சுல்தான் முகமது டோமி தாமஸ் புதிய அட்டர்னி ஜெனரலாக நியமனம் செய்ய ஒப்புதல் அளித்தார். அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 145(1)படி இந்த நியமனம் பிரதமர் துன் டாக்டர் மகாதீரின் பரிந்துரையில் அகோங்கால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவதாக இஸ்தானா நிகாரா அறிவித்துள்ளது. மேலும் அகோங் நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள செய்தியில், இந்த நியமனம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடந்துள்ளதாகவும், இதனால் மக்கள் எந்த ஒரு குழப்பமும் அடைய வேண்டாம் என்றும், மத நல்லிணக்கத்திற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்லாம், பூமி புத்ரா மற்றும் மலாய் இன மக்களின் சலுகைகள் அனைத்தும் பாதுகாக்கப்படும் என்றும், மக்கள் யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நிதி அமைச்சர் லிம் குவான் யங் பாரிஸ்தான் அரசின் புதிய ஊழலை இன்று வெளியிட்டார். வெள்ளி 9.4 பில்லியன் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2 எண்ணெய் குழாய் பைப் லைன் ஒப்பந்தம் சீன பெட்ரோலிய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும், பணி தொடங்கியவுடனேயே அவர்களுக்கு முழு தொகையும் செலுத்தப்பட்டதாக கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2016 தொடங்கப்பட்ட இந்த பணியில் இதுவரை 13% வேலை மட்டுமே நடைபெற்று உள்ளதாகவும், இந்த பணி எப்பொழுது முடிவரும் என்று தெரியவில்லை என்றும் அவர் கூறினார். இந்த ஊழல் பற்றி மலேசிய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்றும், பிரதமருக்கு இது பற்றி தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இர்பான் மற்றும் நஜீப் அவர்கள் இது பற்றி விளக்கமளிக்க வேண்டும் என்றும், இந்த பணவர்த்தனை பற்றி விசாரிக்க சீன அரசிடம் கோரிக்கை விடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பிடிபிடியின் கடன் பெற்றிருந்த 265,149 பேரின் பெயர்கள் கருப்பு பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதாக நேற்று அறிவிக்கப்பட்டது. மேலும் 168,289 பேரின் பெயர்கள் வரும் ஜூன் 15 படிப்படியாக நீக்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சர் டான்ஸ்ரே முகைதீன் யாசின் தெரிவித்தார். குடிநுழைவு துறையின் கணக்கின்படி 433,709 பேர் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர், இந்த கருப்பு பட்டியல் பெயர் நீக்கத்தின் மூலம் அவர்கள் அனைவரும் இனி வெளிநாடு சென்று வர தடையில்லை என்று கூறினார். வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியிருப்பவர்கள் இந்த பயண தடையின் மூலம் தங்கள் வேலைவாய்ப்பை இழக்கின்றனர் என்றும், இந்த தடை நீக்கத்தின் மூலம் அவர்கள் அனைவரும் இனி பயணம் செய்வது லகுவாகும் என்றும் தெரிவித்தார். உள்துறை அமைச்சகம் கள்ள குடியேறிகள் மற்றும் கள்ளத்தனமாக பணியாற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்களை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் டான்ஸ்ரீ முகைதீன் யாசின் தெரிவித்தார். இந்த குழு வெளிநாட்டு தொழிலாளர்களின் விசா விவகாரம், வெளிநாட்டு தொழிலாளர்கள் எந்தவிதமான பணிக்கு தேவை மற்றும் கள்ளத்தனமாக பணியில் இருப்பவர்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை தொடர்ந்து ஆய்வு செய்யும். மேலும் நடப்பில் உள்ள வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான மலேசிய அரசின் கொள்கை மற்றும் நிலைப்பாடுகள் ஆகியவற்றை மறு ஆய்வு செய்து மாற்றியமைக்கும். படிப்படியாக வெளிநாட்டினர் குறைக்கப்பட்டு உள்நாட்டு ஊழியர்கள் பணியில் அமர்த்தப்படுவர் என்றும் அவர் தெரிவித்தார். பினாங்கு மாநில முதல்வர் சவ் கான் யூ இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் வெள்ளி 1000 பண்டிகை ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இது வரும் புதனன்று வழங்கப்படும் என்றும், மக்கள் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்றும் கூறினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தங்களின் பங்களிப்பையும் உழைப்பையும் அளித்த ஊழியர்கள் அனைவருக்கும் தன் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் அவர்.
மலேசிய லஞ்ச ஒழிப்புத்துறை இன்று டிபிகேஎல் தலைமையகத்தில் சோதனை நடத்தியது. 5 அதிகாரிகள் அடங்கிய குழு இந்த சோதனையை மேற்கொண்டது. டிபிகேஎலுக்கு சொந்தமான 64 இடங்களை விற்றது தொடர்பான ஊழலை விசாரிக்க இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அட்டர்னி ஜெனரலாக தன்னை தேர்ந்தெடுத்த அரசுக்கு தன்னுடைய நன்றி. அட்டர்னி ஜெனரல் பதவி மிகவும் பொறுப்பான சவால் நிறைந்த ஒன்று என்றும், என்னில் நம்பிக்கை வைத்து என்னை தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் நன்றி என்றும் புதிய அட்டர்னி ஜெனரலாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டோமி தாமஸ் தெரிவித்தார். இன்று காலை பிரதமர் துன் டாக்டர் மகாதீரை சந்தித்து தன் நன்றியை அவர் தெரிவித்தார். மேலும் தனக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமான கடிதம் கிடைக்கப்பெறவில்லை என்றும், அது கிடைத்த பிறகே தான் பணியை தொடங்க முடியும் என்றும் அவர் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார். டான் ஸ்ரீ முகமது அபனி அலி அரசு தன்னை அட்டர்னி ஜெனரல் பதவியிலிருந்து நீக்கியதாக அனுப்பிய உத்தரவை தான் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துள்ளார். நேற்று இரவு யாங்தி பெர்துவான் அகோங் சுல்தான் முகமது அபனி அலியை அட்டர்னி ஜெனரல் பதவியிலிருந்து விலக்குவதற்கான ஆணையை பிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து அபனி பெர்னாமாவிற்கு அளித்த பேட்டியில், மன்னர் மற்றும் அரசின் முடிவை தான் ஏற்றுக்கொள்வதாகவும், இதுவரை தனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் தன் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னாள் தலைமை நீதிபதி துன் சக்கி அஸ்மி இன்று பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில், அரசு ஊழியர்கள் அரசியலில் ஈடுபடுவதை முற்றிலுமாக தடை செய்ய சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். அரசு ஊழியர்களுக்கான விதிமுறை கையேடு 1993 பிறகு மறுசீராய்வு செய்யப்படவில்லை என்றும், உடனடியாக அது மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். அரசு ஊழியர்கள் அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிவோர் எந்த அரசியல் கட்சிகளிலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது. அவர்கள் அரசியலில் ஈடுபட விரும்பினால் அரசு வேலையில் நீடிக்க கூடாது என்று சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று கூறினார். அரசு ஊழியர்கள் அரசியல் கட்சி உறுப்பினர்களாக இருப்பதாலேயே அவர்கள் ஊழலுக்கு துணை போகிறார்கள் என்றும், இந்த நிலை மாற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜிப் துன் ரசாக்கின் துணைவியார் டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சூர் இன்று லஞ்ச ஒழிப்புத்துறையின் முன் விசாரணைக்கு ஆஜரானார். காலை 10 மணிக்கு தொடங்கிய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. மாலை 3:55 விசாரணை முடிவடைந்தது. 1 MDP ஊழல் தொடர்பாகவும், நஜிப்பின் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட பணம் மற்றும் நகை தொடர்பாக அவரிடம் விசாரணை நடைபெற்றது. இதுபற்றி பத்திரிகையாளர்களிடையே பேசிய ரோஸ்மாவின் வழக்கறிஞர்கள் குமரேந்திரன் மற்றும் கீதா, ரோஸ்மாவிடம் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் மிகவும் கண்ணியமான முறையில் நடந்து கொண்டதாகவும், ரோஸ்மா விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்ததாகவும் தெரிவித்தனர். மேலும் வழக்கு தொடர்பான கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளிக்க மறுத்துவிட்டனர். டத்தஸ்ரீ நஜிப் மற்றும் அவர் துணைவியார் டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா ஆகியோரின் 1 MDP ஊழல் வழக்கிலிருந்து விலகிக் கொள்வதாக நஜிப்பின் வழக்கறிஞர் குழு அறிவித்துள்ளது. இதுபற்றி தெரிவித்த நஜிப்பின் வழக்கறிஞர் புரபலன் மற்றும் அபைதீன் ஆகியோர், தாங்கள் இந்த வழக்கில் இருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். இந்த வழக்கிற்கான எந்த ஒத்துழைப்பும் நஜிப் தரப்பிலிருந்து இல்லை என்றும், எந்த ஆவணங்களும் வழக்கிற்கு சாதகமாக இதுவரை தரப்படவில்லை என்பதாலும் தாங்கள் இந்த வழக்கில் இருந்து விடுபடுவதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். சுங்கை பசார் அம்னோ டிவிஷன் தலைவர் டாக்டர் ஜமால் முகமது யூனுஸ் மலேசியாவில் தான் இருப்பதாகவும், தன்னை இன்டர்போல் உதவியுடன் தேட முயற்சிப்பது வீண் என்றும் தெரிவித்துள்ளார். தான் ஏதும் பெரிய குற்றம் புரியவில்லை என்றும், ஒரு பியர் பாட்டிலை உடைத்தது மிகப்பெரிய குற்றச்செயல் இல்லை என்றும், அதற்கு தண்டனையாக வெறும் வெள்ளி 500 அபராதம் அளிக்கப்படலாம், இதற்காக தன்னை வலைவீசி தேடுவது வீண் வேலை என்றும் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். இதுபற்றி கருத்து தெரிவித்த இஸ்லாமூர் காவல்துறை தலைவர் டதோ மஸ்லான் மன்சூர், ஜமால் மிகப்பெரிய தவறு செய்வதாகவும், அவர் சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் அவமரியாதை செய்கிறார் என்றும் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள காணொலி இந்தோனேசியாவில் உள்ள பனை தோட்டம் என்றும், அவர் புலாவ் கரிமூலில் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் அவரின் மேல் 6 குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும், ஜமால் தலைமறைவாக இருப்பது அவரின் தண்டனையை இன்னும் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார். மக்களுக்கு ஜமாலின் இருப்பிடம் பற்றி தெரிய வந்தால் அதை உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்கும்படியும் அவர் கோரிக்கை விடுத்தார். போக்குவரத்து துறை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ரமலான் பண்டிகையை முன்னிட்டு முக்கிய நகரங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகளில் வேக கட்டுப்பாடு அமல்படுத்தப்படும் என்று அறிவித்துள்ளது. கூட்டரசு பிரதேசத்தில் வேக கட்டுப்பாடு 80 km/h என்றும், நெடுஞ்சாலைகளில் 70 km/h என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது June 8 முதல் June 22 நடைமுறையில் இருக்கும் என்றும், இதை மீறுபவர்களுக்கு அபராதம் அளிக்கப்படும் எனவும் கூறியுள்ளது.
மேலும் எல்லா சாலைகளிலும் புதிய வேக அறிவிப்பு பற்றிய பதாகைகள் வைக்கப்படும் என்றும் வேக கட்டுப்பாடு கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் எனவும் கூறியுள்ளது. இணையதளங்களில் பெண்களை ஆபாசமாக சித்தரிப்பவர்களுக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு ஆணையம் திட்டமிட்டுள்ளது. பெண்களை தவறாகவும் ஆபாசமாகவும் இணையதளங்கள் SMS மற்றும் MMS மூலம் சித்தரிப்பவர்கள் மீது பெண்களை அநாகரிகமாக சித்தரிக்கும் சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சட்டத்தின்படி முதல் முறை தவறு செய்யும் போது 2 ஆண்டுகளும் இரண்டாவது முறை தவறு செய்யும் போது 6 மாதங்கள் முதல் 5 ஆண்டுகள் வரையும் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. இந்நிலையில் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தில் உள்ளதைப் போல தண்டனை விதிக்க வேண்டும் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின்படி தவறான முறையில் சித்தரிப்பவர்களுக்கு 3 முதல் 5 ஆண்டுகள் வரையும் ஆபாசமாக சித்தரிப்பவர்களுக்கு 5 முதல் 7 ஆண்டுகள் வரையும் தண்டனை விதிக்கப்படுகிறது. இதற்கு ஏற்ப பெண்களை அநாகரிகமாக சித்தரிக்கும் சட்டத்தில் திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று பரிந்துரை செய்துள்ளது. மேலும் தேசிய மகளிர் ஆணையத்தின் கீழ் மாநில ஆணையங்களை அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லைப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது என இரு நாட்டு ராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்திய எல்லைப்பகுதியில் 2003 நிறைவேற்றப்பட்ட போர் நிறுத்தத்தை கடைபிடிப்பது என அண்மையில் முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகும் எல்லை தாண்டிய தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. பாகிஸ்தானின் இந்த தாக்குதலில் இதுவரை இந்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 13 ராணுவ வீரர்கள் காயமடைந்தனர். மேலும் கடந்த வாரம் அக்னூரில் நடந்த தாக்குதலில் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். இதற்கு இந்திய ராணுவம் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது. மேலும் இந்நிலை நீடிக்கக் கூடாது என்றும் ராணுவ வீரர்களின் உயிரிழப்பை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவும் இந்திய ராணுவ தளபதி பிபின் ராவத் இரு நாடுகளுக்கு இடையே அதிகாரிகள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்தியா அமைதியை விரும்புவதால் ஜம்மு காஷ்மீருக்குள் தீவிரவாதிகளை அனுப்புவதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என ராவத் எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். இந்நிலையில் இரு நாட்டு அதிகாரிகளும் நேற்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது பாகிஸ்தான் எல்லை தாண்டி பயங்கரவாதத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரு நாட்டு ராணுவ அதிகாரிகளும் எல்லையில் அமைதியை நிலைநாட்டுவது என்று உறுதியளித்தனர். இந்த முடிவை எடுத்தது தொடர்பாக இரு நாட்டு கமாண்டோக்குள் மட்டத்திலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை வரும் 21ஆம் தேதி நடத்துவது என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு தோல்வியால் மாணவி பிரதீபா தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை அடுத்து இன்றைய சட்டமன்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் MK ஸ்டாலின் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். விழுப்புரத்தைச் சேர்ந்த மாணவி பிரதீபா 12ஆம் வகுப்பில் 1125 மதிப்பெண்கள் எடுத்தவர். நேற்று வந்த நீட் தேர்வு முடிவில் அவர் 39 மதிப்பெண்கள் மட்டுமே பெற முடிந்தது. அந்த விரக்தியில் அவர் நேற்று தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இன்று நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தில் கேள்வி நேரம் முடிந்த பிறகு திமுக செயல் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான MK ஸ்டாலின் நீட் தேர்வு தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அதில் பேசிய அவர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு முழுமையாக விலக்கு அளிக்க வேண்டும், சென்ற வருடம் மாணவி அனிதா, இந்த வருடம் பிரதீபா, இன்னும் எத்தனை பேரை நீட் தேர்வினால் நாம் பறிகொடுக்கப் போகிறோம், CBSE தவறான கேள்வித்தாளை வழங்கியதால் தான் தமிழக மாணவர்கள் மதிப்பெண்கள் எடுக்க முடியாமல் போனது, நேற்று வெளியான நீட் தேர்வு முடிவுகளில் வடமாநில மாணவர்கள் மட்டுமே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர், நீட் தேர்வு தொடர்பாக மத்திய அரசு தமிழகத்தை மாற்றாந்தாய் பிள்ளையாகவே பார்க்கிறது என MK ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தானில் வருகிற July 25 பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறது. அதற்கான பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்த தேர்தலில் பாகிஸ்தான் மக்கள் கட்சி சார்பில் மறைந்த முன்னாள் பிரதமர் பெனாசிர் பூட்டோவின் மகன் பிலாவல் பூட்டோ, மகள் ஆசியா பூட்டோ ஆகியோர் போட்டியிடுகின்றனர். பிலாவல் பூட்டோ பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கிறார். அவர் லர்கானா NA 200 மற்றும் லியாரி NA 246 ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். பெனாசிரின் மகள் ஆசியா PS 10 ரத்து டாரோ தொகுதியில் போட்டியிடுகிறார். அதற்கான வேட்புமனுக்கள் வாங்கப்பட்டுள்ளன. அவை ஆங்கிலம் மற்றும் உருது மொழிகளில் அச்சிடப்பட்டுள்ளன.
வேட்புமனு தாக்கல் வருகிற 8ஆம் தேதி வரை நடக்கிறது. மனுக்கள் பரிசீலனை 14ஆம் தேதி நடைபெறுகிறது. மனு வாபஸ் 22ஆம் தேதி நடக்கிறது. அன்றே இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட உள்ளது. பிரான்சில் அனுமதியின்றி தங்கியிருந்த 1000 அகதிகள் வெளியேற்றம். பிரான்சில் அனுமதியின்றி அமைக்கப்பட்டிருந்த அகதிகள் முகாமை போலீசார் அகற்றினர். ஆப்கானிஸ்தான் மற்றும் சூடான், சோமாலியா, எரித்திரியா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட அகதிகள் பாரிஸ் அருகே கூடாரம் அமைத்திருந்து தங்கியிருந்தனர். இவர்களால் மார்டின் கால்வாயினர் அசுத்தமாவதாகவும் அனுமதி பெறாமல் தங்கியிருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து கால்வாய் கரையில் தங்கியிருந்தவர்களை போலீசார் வெளியேறுமாறு கூறினர். மருத்துவர்களின் கூடாரத்தை பொக்லைன் இயந்திரம் மூலம் போலீசார் அகற்றினர். இதையடுத்து அங்கிருந்த அகதிகள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். ஐரோப்பிய யூனியனை பிளவுபடுத்தும் எண்ணம் ரஷ்யாவுக்கு என்றுமே இருந்ததில்லை என்று அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் ஒன்றான ஆஸ்திரியாவுக்கு அரசுமுறை பயணமாக ரஷ்ய அதிபர் புதின் இன்று செல்லவுள்ளார். இதனை முன்னிட்டு ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் நேற்று அவர் கூறிய போது, ஒன்றுபட்ட ஐரோப்பிய யூனியனையே ரஷ்யா விரும்புகிறது. ரஷ்யாவுக்கு ஐரோப்பிய யூனியன் சிறந்த பொருளாதார மற்றும் வர்த்தக கூட்டாளியாக விளங்குகிறது. எனவே ஐரோப்பிய யூனியனை பிளவுபடுத்தும் எண்ணம் ரஷ்யாவுக்கு என்றுமே இருந்ததில்லை என்று தெரிவித்துள்ளார். சூர்யாவின் 2D என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் உருவாகி வரும் படம் கடைக்குட்டி சிங்கம். பாண்டியராஜ் இயக்கும் இந்த படத்தில் கார்த்தி விவசாயியாக நடித்துள்ளார். இவருக்கு ஜோடியாக சாயிஷா நடிக்கிறார். பிரியா பவானி சங்கர், அர்த்தனா முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். கார்த்தியின் அப்பாவாக முதிர்ந்த தோற்றத்தில் நடிகர் சத்யராஜ் நடிக்கிறார். சூரி, ஸ்ரீமன், சவுந்தரராஜா, பானுப்பிரியா, மௌனிகா உட்பட பலரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். டி இமான் இசையமைக்கும் இந்த படத்திற்கு வேல்ராஜ் ஒளிப்பதிவு செய்துள்ளார். முழுக்க முழுக்க கிராமத்திலேயே படமாக்கப்பட்டுள்ள இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்து இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்நிலையில் இப்படத்தின் டீசர் நேற்று நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் வெளியிடப்பட்டது. அப்போது கார்த்தி பேசும்போது இந்த படத்தில் சூர்யா சிறப்பு தோற்றத்தில் நடித்திருப்பதாக சூசகமாக தெரிவித்துள்ளார். உங்கள் ஊர்களில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்த செய்திகளை எங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி newsdisaigal@gmail.com. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 10:30 மணிக்கு. திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.